இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எப்படி ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் எல்லாருமே புதுசாக மொபைல் வாங்கின டைமில் பார்த்திங்கன்னா மொபைலில் சார்ஜ் வந்து ஸ்பீடாக ஏறி இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன் ஹவர் சார்ஜ் ஏறுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர் ஆகும் இதுக்கான சொல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு செட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த ஆப்ஷன் இல்லைனா அடிஷ்னல் செட்டிங்கில் போனிங்கன்னா அங்கே இருக்கும் டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இல்லாதவங்க அபோட் ஃபோனில் போயிட்டு விர்ஷனை ஒரு ஃபைவ் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இவர் ஃபோன் இஸ் டெவலப்பட்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் போய்ட்டு யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போகிற டைமில் மட்டும் அதை கிளிக் பண்ணி சார்ஜிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக உங்கள் ஃபோன் டூ ஹவர் சார்ஜ் ஆகுதுன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சார்ஜ் ஏறிவிடும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிற டைமில் மட்டும் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம மொபைலில் டைம் நம்ம ஃபோர் ஜி சிம் த்ரீ ஜி சிம் யூஸ் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க்கு வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சார்ஜ் ஏறிங்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெட்ஒர்க் சர்ச் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் இறங்கி தான் மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் மறுபடியும் மறுபடியும் நடக்கிறதால உங்கள் மொபைலில் கண்டிப்பாக சார்ஜ் ஏறுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதனால் சார்ஜ் போகிறப்போ மட்டும் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்குங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக எப்பயும் சார்ஜ் ஆகிறதோட ஸ்பீடாக சார்ஜ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்